பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதிவதனி துவாரகா உயிருடன், சகோதரி பரபரப்பு தகவல். கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் விபத்து, மூவர் பலி. ஜாழ்ப்பாணத்தில் பெரிய தந்தையின் அநாகரிக செயற்பாடு. ஜாலில் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த பெண், சமூர்த்தி முகாமையாளர். கழிப்பறைக்கு சென்ற மாணவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஃபேஸ்புக் பதிவால் பறிபோன இளம் தந்தையின் உயிர். கொழும்பில் தமிழ் குடும்பத்தர் சடலமாக மீட்பு. தனியாருக்கு விற்கப்படும் அரசாங்க தொலைக்காட்சி, சஜித் குற்றச்சாட்டு. பதவி விலகல் செய்வதாக அரசை மிரட்டிய அமைச்சர். வரலாற்றில் முதல் முறையாக ஆளுநர் ஒருவரால் தடுத்து நிறுத்தப்பட்ட பௌத்த விகாரையின் நிர்மாண பணி. இனவாதிகளை உடன் கட்டுப்படுத்துங்கள், ரணிலிடம் மாவை வலியுறுத்து. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி ஜொத்தம் முடிவடைந்து 14 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. சாவுகளும் இழப்புகளும், அதனால் ஏற்பட்ட வலிகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈராளம். இந்த நிலையில் அவர் உயிருடன் இருக்கின்றார், இவர் உயிருடன் இருக்கின்றார் என இந்த 14 வருட காலத்தில் ஒவ்வொருவரும் திடீர் அறிக்கைகளை விட்டு பரபரப்பாக்கி வருகின்றனர். அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவரின் துணைவியார் மதிவதனி மற்றும் மகள் துவாரகா தொடர்பில் அவரது சகோதரி தற்போது புது தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். வணக்கம், நான் கருணாக இருக்கிறேன். எனது தந்தையின் பெயர் ஏரம்பு, எனது தாயாரின் பெயர் சின்னம்மா. நாங்கள் பொங்குடிவை புறப்படுமா கொண்டு வர. கடந்த 2009 ஆண்டு நடந்த போரின் காரணமாக எனது தங்கை மதிவதனியும் மகள் துவாரகா மற்றும் உறவினர்களும் இறந்து விட்டதாக இலங்கை அரசாங்கத்தினாலும் ஊடகத்துறையினாலும் செய்திகளை அறிந்து கொண்டேன். கடந்த சில அண்மை காலங்களாக அவர்கள் உயிருடன் இருப்பதாக அந்த செய்தியை அறிந்து கொண்டேன். பின்பு அவர்களை நேரில் சந்தித்து உரையாடி அவர்கள் உணவருந்து விட்டு வந்துள்ளேன். இந்த செய்தியை மிகவும் மகிழ்ச்சியுடன் எனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிய தருகின்றேன். உண்மையில் இந்த செய்தியானது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடையாகத்தான் நான் இதை நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனைன் வீதியின் பனிச்சங்குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பில் இருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதே திசையில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியின் பின்பகுதியில் வேன் மோதியதுடன் லொரிக்கு முன்னால் சென்ற மற்றொரு லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பெரிய தந்தை தனது தம்பியின் மகளை பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கிய நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வீட்டில் வறுமை காரணமாக பெரிய தந்தையின் வீட்டில் மகளை தங்க வைத்ததாக ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர். 17 வயதுடைய சிறுமியே இவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருந்தார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய பெரிய தந்தை நீண்ட காலமாக சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி வந்துள்ளார். இது தொடர்பாக சிறுமி தனது பெற்றோருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் சனிக்கிழமை பெற்றோர் முறைப்பாடு அளித்தனர். இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் பெரிய தந்தையை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சிறுமியை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சமிச்சை விளக்கு ஒளிர்ந்த பின்னும் கட்டுப்பாட்டை மீறி பயணித்த டிப்பர் மோதி சமூர்த்தி முகாமையாளர் ஒருவர் படுகாயமடைந்து ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண் சமூர்த்தி முகாமையாளரே உயிரிழந்துள்ளார்.
விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை பாடசாலையொன்றில் இரு சுவர்களுக்கு இடையில் சிக்கியிருந்த 7 வயதான சிறுமியை சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் மீட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். சுவருக்குள் சிக்கிக் கொண்ட சிறுமியை களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரே மீட்டுள்ளனர். களுத்துறை கட்டுகுருந்த ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் 2ஆம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார். பள்ளியின் கழிவறை அமைப்புக்கும் சுவருக்கும் இடையே சிறுமி சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து களுத்துறை மாநகர தீயணைப்பு துறையின் அவசர ஆம்புலன்ஸ் வந்து அதிநவீன கருவியின் உதவியுடன் 2 சுவர்களை தள்ளி காப்பாற்றியதாகவும் தலைமை தீயணைப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தொடம்கொட பிரதேசத்தில் வீடு புகுந்து நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்த சம்பவம் காரணமாக போதைப்பொருள் வியாபாரி உள்ளிட்ட குழுவினர் கூறிய ஆயுதங்களுடன் தொழலந்த பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் புகுந்து ஒருவரை கொன்றுவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் 37 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான திமுத் சாமிக்க என்ற தொடங்குட தொழலந்த பிரதேசத்தில் வசித்து வந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கொல்லப்பட்ட நபர் நேற்று முன்தினம் தனது வீட்டிற்கு அருகில் மதுபான விருந்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த போதைப்பொருள் வியாபாரி மற்றும் குழுவினர் கூரிய ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொல்லப்பட்டவர் மத்துகம ஷான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கும்பலைச் சேர்ந்தவர் எனவும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலிலிருந்து விலகியவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தல் கிராமத்திற்கு தலைவலி என கொலை செய்யப்பட்ட நபர் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்ததின் காரணமாகவே இக்கொலை நடந்துள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சில தினங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட நபர் தொடங்கொட போலீஸ் நிலையத்திற்கு வந்த வீடு திரும்பும் போது போதைப்பொருள் கும்பலைச் சேர்ந்தவர்கள் அவரை அடித்து போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் விட்டு சென்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவைச் சேர்ந்த தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் கொழும்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் இன்று அவரது வீட்டுக்கு அருகாமையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது சடலமாக மீட்கப்பட்ட நபர் முல்லைத்தீவைச் சேர்ந்தவரும் கொழும்பு மகரகம பிரதேசத்தில் வசித்து வருபவருமான தனபாலசிங்கம் வைகுந்தன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் கடந்த 7 வருடங்களாக குடும்பத்தினருடன் மகரகமவில் வசித்து வந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. சிகை அரங்கார நிலையத்தில் பணியாற்றி வந்த குறித்த நபர் இன்று மாலை 5 மணியளவில் பணி முடிந்து வீடு திரும்புவதாக மனைவியிடம் தெரிவித்துள்ளார். எனினும் வீட்டுக்கு வருகை தராத அவரை குடும்பத்தினர் 7:30 மணியளவில் தேடிய போது வீட்டுக்கு அருகாமையில் சடலமாக கிடந்துள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். அரசாங்கத்தின் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று தனியாருக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் அரசாங்க தொலைக்காட்சி அலைவரிசை தனியாருக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. புதிய முதலீட்டாளர்களை அரசாங்க அலைவரிசையில் இணைத்து கொள்ளும்போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அலைவரிசை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது இந்த மற்றொரு அலைவரிசை விற்க அனுமதி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் அமைச்சர் ஒருவர் பதவி விலகல் செய்யப்போவதாக மிரட்டிய நிலையில் அரசாங்கம் தாம் எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று துணுக்கு செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. அவருடைய அமைச்சின் செயலாளர் 60 வயதை எட்டிய நிலையில் புதிய செயலாளர் ஒருவரை நியமிக்க ஜனாதிபதி செயலகம் நடவடிக்கையை மேற்கொண்டது. எனினும் இதனை மாற்றி அவருக்கு சேவை காலத்தை நீடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். குறித்த செயலாளர் விடயம் தெரிந்த அதிகாரி என்ற வகையில் அவருக்கு மேலும் பதவி நீடிப்பு வழங்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். இல்லையெனில் உடனடியாக தமது பதவி விலகல் கடிதத்தை அனுப்புவேன் என அரசாங்கத்தை எச்சரித்தார்.
குறித்த அமைச்சரின் இந்த எச்சரிக்கை அமைச்சரவையில் நெருக்கடியை ஏற்படுத்தியது மட்டுமன்றி அமைச்சர் பல திட்டங்களை முன்னெடுத்த முக்கிய பிரதேசத்திலும் பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஓய்வு பெறவுள்ள அனைத்து செயலாளர்களும் டிசம்பர் 31 வரை பதவியில் நீடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. எனினும் அதன் பின்னர் 60 எட்டியவர்களுக்கு சேவை நீடிப்பு கிடையாது என்றும் ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. திருகோணமலை நிலாவளி பகுதியில் உள்ள பெரியகுளம் பொரளுகந்த ரஜமகா விகாரையின் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதை தவிர்க்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பௌத்த விகாரை ஒன்று நிர்மாணிக்கப்படுவதற்கு தடை விதிக்கும் வகையில் ஆளுநர் ஒருவர் செயற்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவென தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய பொருளுகந்த ரஜமகா விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சீலவங்க திசவுக்கு பிரதேச செயலாளர் ஊடாக செந்தில் தொண்டமான் அறிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட மக்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்மதன் ஆகியோரின் கோரிக்கைக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளுகந்த ரஜமகா விகாரையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் விகாரையை அமைத்து மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக ஆர் சம்பந்தன் ஆளுநருக்கு தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை ஆராய்ந்த ஆளுநர் பிரதேச செயலாளர் ஊடாக இந்த உத்தரவை விகாரைக்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே குறித்த பகுதியை அண்மித்து புதிய விகாரையொன்று நிர்மாணிப்பதற்கு அம்பிட்டிய சீலவங்க திச தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு அமைய குறித்த பகுதியில் விகாரையொன்றை நிர்மாணிப்பதற்கு 2021 December 9 புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் அந்த பகுதியானது 99.9% தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட பகுதி என ஆளுநர் செந்தில் தொண்டமானினால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்பான அறிக்கையொன்றை கடவத் பிரதேச செயலாளர் வெளியிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் இனமோதலை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் பௌத்த சிங்கள அரசியல்வாதிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்படுத்த வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பௌத்த சிங்கள நாடு, இங்கே தமிழர்கள் உரிமை கொண்டாட முடியாது. நான் வடக்கு கிழக்குக்கு செல்ல உள்ளேன். அங்கே விகாரைகள் மற்றும் பிக்குகள் மீது கை வைக்க முயன்றால் அங்குள்ளவர்களின் தலைகளுடனேயே கழனிக்கு திரும்புவேன் என்று முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்திருந்தார். அவரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மாவை சேனாதிராஜா இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.